வணக்கம் லீச்சியனர் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். போன வார வீடியோவில் 1977 வெளியான படங்களை பற்றி ஒரு தொகுப்பு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் நல்லபடியாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. 78 எல்லா வருஷமும் சொல்ல சொல்லி கேட்டிருந்தீங்க. 77லேயே ஒவ்வொருத்தரும் படத்தை பற்றியும் தனித்தனியாக சொல்ல சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப லென்த்தியாக இருக்குன்னு கொஞ்சம் நம்ம 77 கொஞ்சம் சிரிக்கிட்டோம். இப்போ இந்த வருஷம் வந்து 78 சொல்கிறதுக்காண்டி இருக்கேன். 78 அது தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பொற்காலம்னு சொல்லலாம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்களோட போட்டி படங்கள் நிறையா வந்தது. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் சார் படம் ஒரு படம், மக்கள் திலகத்தோட ஒரே ஒரு படம் மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் வந்தது. நடிகர் திலகத்தோட படம் ஒரு 7 படம் வந்தது. கமல் சாரோட படம் ஒரு 7 வந்தது. ரஜினி சார் படம் வந்து தமிழ் படம் மட்டும், நேரடி தமிழ் படம் மட்டும் 15 வந்தது. பெருமொழி படம் ஒரு 5, மொத்தம் 20 வருஷம். 1978 அதிகமான படங்கள் நடித்த ஒரு பேரில் ரஜினி சார் தான் இருக்கார். அதில் அதுபோக ஜெய்சங்கர் 12 படம் நடிச்சிருக்காரு, விஜயகுமார் 12 படம் நடிச்சிருக்காரு, சிவகுமார் 8 படம் நடிச்சிருக்காரு, விஜயகுமார் 7 படம் நடிச்சிருக்காரு, முத்துராமன் 7 படம் நடிச்சிருக்காரு. இதெல்லாம் அந்த 78 வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வரலாற்று சம்பவம் கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா 78லேயே எம்ஜிஆர் கடைசி படம் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் 14/1978 அந்த பொங்கலோட எம்ஜிஆர் படம் நடிக்கிற நிறுத்திட்டார். என்ன கேட்டிங்கன்னா அவர் 77ல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகிட்டார். முதலமைச்சர் ஆனதில் இந்த படத்தை வந்து அவசர அவசரமாக முடித்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அரசு பணி, மக்கள் நலப்பணி இருந்ததுனால அவர் தொடர்ந்து படம் நடிக்க முடியலை. முழுக்க அரசியலுக்கு போயிட்டார். அதன் பிறகு சிவாஜி, கமல், ரஜினி, விஜயகுமார் இவங்க தொடர்ந்து இன்னும் நடிச்சிட்ருக்காங்க. அதில் சிவாஜி சார் நம்ம இறந்துட்டார். ஸோ மற்ற நடிகர்கள்லாம் நடிச்சிட்ருக்காங்க. ஒரு 1978 வெளிவந்த படங்களை பற்றி ஒரு சின்ன தொகுப்பு சொல்லிடலான்னு ஆசைப்பட்றேன். அக்னி பிரவேசம், அச்சாணி, அந்தமான் காதலி. அந்தமான் காதலி சிவாஜி படம், அது ஒரு 100 நாள் படம். அதிர்ஷ்டக்காரன், அதை விட ரகசியம் வந்து சிவகுமார் படம். அதில் பாடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும், பட்டு படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. அள்ளி தர்பார் ஒரு அடிதடி படம். அவள் அப்படித்தான், அந்த காலத்தில் ஒரு கருப்பு வெள்ளை படத்தில் இவ்வளவு சமூக சீர்திருத்தம் சொல்ல முடியுமா? அதாவது சமூகத்தில் இருக்க அவலங்களை ஒரு பெண் வேலைக்கு போனால் அவங்க சக வேலை செய்கிற இடத்துல எப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு ஒரு படத்தை ரொம்ப தைரியமாக சொன்ன படம். ரஜினி சார், கமல் சார், ஸ்ரீதேவி, சாரி ஸ்ரீபிரியா, சரிதா, சரிதா அந்த படத்தில் அறிமுகமானாங்க. சாரி, மரச்சுரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் வருவாங்க. ஒரு நல்ல படம், பெரிய அளவு பேசப்பட்டுச்சு, ஆனால் படம் ஓடலை அப்படிங்கிறது உண்மை. அதை தாண்டி அவள் ஒரு அதிசயம், அவள் ஒரு பச்சை குழந்தை, அவள் தந்த உறவு, அன்னபூரணி, அன்னலட்சுமி, 1000 ஜென்மங்கள், ஆனந்த பைரவி, இது எப்படி இருக்குது, இவள் ஒரு சீதை, இளமை ஊஞ்சலாடுகிறது, இளையராணி, ராஜலட்சுமி, இறைவன் கொடுத்த வரம், இரவு 12 மணி, உள்ளத்தில் குழந்தையடி, உறவுகள் என்றும் வாழ்க, உனக்கும் வாழ்வோரும், என் கேள்விக்கு என்ன பதில், என்னை போல் ஒருவன், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஒரு வீடு ஒரு உலகம், கண்ணன் ஒரு கைக்குழந்தை, கண்ணா மூச்சி, கங்கா யமுனா காவேரி, கராத்தே கமலா. கராத்தே கமலா பார்த்தீங்கன்னா ஜெயமாலினி வந்து ஒரு கவர்ச்சி நடி, ஒரு கவர்ச்சி நடிங்கிறது ஒரு குத்துப்பாட்டுக்கு மட்டும் வருவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருந்தார். ஸ்ரீகாந்த் ஹீரோவாக இருந்தார். அது ஒரு அதிரடி படம், சரியாக போகலை. அந்த டைமில் வந்து படம் சரியாக போகலை. கருணை உள்ளம், கவிராஜா காலமேகம், காஞ்சி காமாட்சி, காமாட்சியின் கருணை, காற்றினிலே வரும் கீதம். காற்றினிலே கீதம் முத்துராமன், கவிதனும் ஒரு 2 பேரும் ஃபேராக நடித்த படம். ரொம்ப பிரமாதமான பாடல் அந்த படத்தில். படம் வந்து ஒரு 80 டேஸ் வரைக்கும் போச்சு. ஆனால் பெரிய வெற்றி படம் சொல்ல முடியாது. பாட்டுக்கான ரொம்ப முக்கியத்துவம் வந்து பாடல்களால் இந்த படம் வந்து நல்ல பேர் பெற்ற படம். கிழக்கே போகும் ரயில், கிழக்கே போகும் ரயில் வந்து பாரதிராஜாவோட 2வது படம், பாகியராஜுக்கு 2வது படம். அது வந்து ஒரு வெள்ளிவிழா படம். பட்டி தொட்டிலாம் நல்லா பரபரப்பாக பேசப்பட்ட படம். அது குங்குமம் கதை சொல்கிறது. குங்குமம் கதை சொல்கிற படம் பார்த்திங்கன்னா படம் சரியாக போகலை. பட் ஆனால் எம்ஜிஆரோட அண்ணன் பையன் சக்கரபாணி, அவரோட பையன் சுகுமாரத்தை படத்தில் தான் ஹீரோ நடிச்சிருந்தார். அந்த நாங்கள் சின்ன குழந்தை இந்த படம் வரும்போதெல்லாம் நாங்கள் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தோம். போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அவர் எம்ஜிஆர் சாயலே இருப்பார். அவரை நான் இப்போ சென்னையில் கூட ஒரு 2007-2008லாம் அவரை சந்தித்து பேசியிருக்கேன். ஒரு 2004லேருந்து ஒரு 4 வருஷம் ஒரு நட்பில் இருந்தோம். நாங்கள் அடிக்கடி சந்திச்சுக்கிற ஒரு இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் அவரை சந்திக்க முடியல. அப்போ செல்ஃபோனு ரொம்ப பிரபலமாக இல்லை, அதனால் அதிகமான சந்திப்புகள் இல்லை. ஆனால் அந்த சின்ன வயசில் நான் பார்க்கும்போது எம்ஜிஆர் சாயல் அப்படி இருந்தார். இப்போ வந்து தலை வழுக்கு விழுந்த நிலையில் இருக்கார். ஆனால் எம்ஜிஆர் சாயல் கொஞ்சம் இருந்தது. அவர் அந்த படம் சரியாக போகலங்கிறது ஒரு விஷயம். ஆனால் எம்ஜிஆர் சாயல் இருந்தார். அப்புறம் கை பிடித்தவள், சக்கை போடு போடு ராஜா, சங்கர் சலீம் சைமன், சட்டம் என் கையில், சதுரங்கம், சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி சிவகுமார் சாருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றி படம்னு அந்த படத்தை சொல்லலாம். பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. இளையராஜா இசை, பட்டி தொட்டியங்களாம் நல்ல ஒரு இந்த படம் பேசப்பட்டது.
சீர்வரிசை சொன்னதினே தான் டாக்ஸி டிரைவர் தங்கரங்கன் தப்பு தாளங்கள் தாய் மீது சத்தியம் திருக்கல்யாணம் திரிபுரா சுந்தரி யாகம் நிழல் நிஜமாகிறது பஞ்சாமிரதம் பருவமலை பாவத்தின் சம்பளம் புண்ணிய பூமி பேர் செல்ல ஒரு பிள்ளை பைரவி பைரவி ரஜினி சார் ஹீரோவாக ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் வந்து ஹீரோவாக முத முதல் நடிக்கிறது துணை நடிகராக நிறைய படம் நடிச்சிருக்காரு ரஜினி சார் கூட ஜெய்சங்கர் கூட விஜயகுமாரோட நடிச்சிருக்காரு அவர் தனி ஹீரோ நடித்த முதல் படம் பைரவி அடுத்து பைலட் பிரேம்நாத் பிரியா மக்கள் குரல் மச்சானை பார்த்தீங்களா மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் மனிதரில் இத்தனை நிறங்களா மாங்குடி மைனர் மாரியம்மன் திருவிழா மீனாட்சி குங்குமம் முடிசூடா மன்னன் மேல தாளங்கள் ராதைக்கேற்ற கண்ணன் ராஜாவுக்கேற்ற ராணி ருத்ர தாண்டவம் வணக்கத்துக்குரிய காதலியே வண்டிக்காரன் மகன் வட்டத்துக்குள் சதுரம் வயசு பொண்ணு வருவான் வடிவேலன் வாழ நினைத்தால் வாழலாம் வாழ்க்கை அலைகள் வாழ்த்துங்கள் வெற்றி திருமகன் ஜஸ்டிஸ் கோபிநாத் ஜெனரல் சக்கரவர்த்தி முள்ளும் மலரும் இந்த வருஷத்தில் மொத்தம் 87 படங்கள் வந்திருக்கு 87 படத்தில் இப்போ எந்தெந்த படங்கள் வெள்ளி விழா ஓடிச்சு எந்தெந்த படங்கள் 100 நாள் ஓடிச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன தொகுப்பை பார்க்கலாம் 78 மொத்தம் வந்து 87 படம் வந்துச்சுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அதில் எம்ஜிஆர் சார் படம் ஒரு படம் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் அது அவரோட இந்த படம் கடைசி படம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த படம் வந்து சென்னையில் 100 நாள் ஓடிச்சு மதுரையில் சென்ட்ரல் தியேட்டரில் 80 நாள் வரைக்கும் போச்சு ஆனால் அந்த படம் வந்து நஷ்டம் இல்லாமல் லாபம் சம்பாரித்த படங்கிற பேர் அந்த படத்துக்கு இருக்குது அதேமாதிரி சிவாஜி சாருக்கு 7 படம் வந்தது 7 படம் வந்ததில் அந்தமான் காதலி ஜெனரல் சக்கரவர்த்தி யாகம் இந்த படம்லாம் வெற்றி படங்கள் 100 நாள் படங்கள் சொல்லுவாங்களே அதாவது லாபம் ஈட்டிய படங்கள் மற்ற படங்கள் வந்து லாபம் ஈட்டாத படங்கள் சுமாராக போன படங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதேமாதிரி கமல் சார் படங்கள் 7 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிழல் நிஜமாகிறது சட்ட மீன்கெல்லாம் 100 நாள் படம் நான் ஒரு லாபத்தை கொடுத்த படம் அதை தாண்டி இளமை ஊஞ்சல் அடிக்கிறது சிவப்பு ராஜாக்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் வெள்ளி விழா படம் மதுரை சென்னை மற்ற எல்லா ஊர்லேயுமே பெரிய வசூல் ஈட்டிய படம் அந்த படம் அவர் ரஜினி சார் படம் பார்த்திங்கன்னா ரஜினி சாருக்கு தனி வீடியோ தான் போனால் ஏன்னா அவருக்கு இந்த வருஷம் வந்து 15 படங்கள் அவர் நடித்த படங்கள் மொத்தம் 20 வந்து 5 பிறமொழி படங்கள் நேரடி தமிழ் படங்கள் 15 இருக்கிறதுனால அவருக்கு தனி இந்த வருஷத்துக்கு 78 வருஷத்துக்கு ரஜினி சார் அதிக படம் நடித்ததுனால அவருக்கு தனி வீடியோ போடுறதுக்காண்டி இருக்கேன் அதை தாண்டி உங்களுக்கு ஜெய்சங்கர் படங்கள் சிவகுமார் படங்கள் விஜயகுமார் படங்கள் முத்துராமன் சார் படங்கள் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த வருஷத்தோடு வந்து அவங்க இதுக்கப்புறம் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஜெய்சங்கர் வில்லனாக போயிட்டார் அப்புறம் அப்பா கேரக்டர் போயிட்டார் விஜயகுமாருமே வில்லன் கேரக்டரு அப்பா கேரக்டரு முத்துராமனுமே போக்கிராஜா ஷூட்டிங்லேயே அவர் இறந்துட்டார் பட் இருந்தாலும் அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறிட்டார் எல்லாமே இந்த வருஷத்துக்கு அப்புறமே நான் குறிப்பிட்ட நடிகர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ நடிகர் சிவகுமார் சார் தவிர மற்றவங்கள்லாம் அண்ணன் தம்பி அப்பா அப்படி அந்த கேரக்டருக்கு அப்படியே மாறிட்டாங்க ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து கமல் ரஜினி பெரிய ஹீரோனும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டுட்டாங்க தமிழ் சினிமாவில் இவங்க தான் எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் கமல் ரஜினி அப்படிங்கிற ஒரு முத்திரை இந்த வருஷத்தில் மக்கள் மத்தியில் பதிவாயிருச்சு ஏன்னா இந்த வருஷத்தில் வந்து இளமை ஊஞ்சல் அடிக்கிற படமே வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் கமல் சார் நடிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்களை பேசி வச்சாங்க அப்படிங்கிறது சில இன்டர்வியூவில் நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த நடிகர் பேரை குறிப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க ஏன்னா அப்புறம் அந்த அதே அதுக்கப்புறம் கமல் ரஜினி சார் தான் இளமஞ்சலில் நடிச்சிட்டாங்க அந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டு ரஜினி சாருக்கு இந்த வருஷத்தில் நிறைய படங்கள் ஹிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேரும் தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாத சக்தியாக உருவானது இந்த வருஷம் கூட நம்ம சொல்லிக்கலாம் இந்த அதேமாதிரி இந்த வருஷம் ரஜினி சார் வந்து நான் தனி வீடியோ படம் சொல்லியிருந்தேன் ரஜினி சாருக்கு இந்த வருஷம் வந்து 15 படங்கள் நேரடி தமிழ் படங்கள் அதில் 5 பிறமொழி படங்கள் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 78 பார்த்திங்கன்னா எல்லா மாதங்களும் ரஜினி சார் படங்கள் வந்துக்கிட்டே இருந்தது உங்களுக்கு 6வது மாதம் எடுத்திங்கன்னா ஒரு 3 படம் தீபாவளின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தீபாவளியே பார்த்திங்கன்னா ரஜினி சார் படம் 3 படம் வந்திருக்கு தாய் மீது சத்தியம் அவளை பிடித்தான் தப்பு தாளங்கள் 3 ரஜினி சாருக்கு தீபாவளிக்கு வந்த படங்கள் அது ஒரு பெரிய பிரேக்கு தான் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பைரவிங்கிற படம் இந்த படம் முத முத ரிலீஸ் ஆகும்போது பிளாசா தேரில் 35 தானு சார் கட் அவுட் வச்சுருந்தார் ஏன்னா தானு சார் வந்து சினிமாவில் ரொம்ப வருஷமாக இருக்கவர் விநியோக சாரை வந்து தயாரிப்பாளரை படிப்படியாக சினிமாவிலேருந்து முன்னுக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் சினி ஃபீல்டில் இருக்கிறாரு நிறையா பேத்துக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு நிறையா இயக்குநர்கள் கொண்டு வந்திருக்காரு நிறையா நடிகர்கள் உருவாக்கி இருக்காரு நிறையா வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவில் ஒரு அசைக்க முடியாத தயாரிப்பாளர் நல்ல பண்பாளர் அப்படிங்கிற பேரோடு இருக்கார் ரஜினி சார்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற நடிகர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற தயாரிப்பாளர் கூட தானு சாரை சொல்லலாம் நிறைய வெற்றி படங்கள் கொடுத்தவர் அதேமாதிரி இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பைரவிக்கு 35 அடி கட் அவுட்டில் பிளாசா தேட்டுறது தானு சார் தான் வச்சார் அதேமாதிரி இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பைரவி பிரியா
சதுரங்கம், முள்ளும் மலரும், தாய்மீது சத்தியம், தப்பு தாளங்களும் இந்த வட்டத்தில் ஒரு எட்டு வெற்றி படங்கள், மூணு வெளிவிழா படமாக எட்டு நூறு நாள் படமாக கொடுத்துருக்காரு. 15 படம் நடிச்சிருந்தாலும் இத்தனை படங்களில் பெரிய வெற்றி படங்கள் கொடுத்துருக்காருங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த வருஷம்தான் ரஜினிக்கு வந்து பெரிய ஒரு திருப்பு முனையம் ஆண்டு கூட அந்த படத்தை இந்த வருஷத்தை நம்ம சொல்லலாம். இந்த 78 வந்த படங்களை பற்றி ஒரு சின்ன தொகுப்பு சொன்னேன். இதில் வெற்றி படங்கள், தொழில் படங்கள், நிறையா பேசப்பட்ட படங்கள், ஓடாமல் இருந்த படம் கூட பரபரப்பாக பேசப்பட்ட படங்கள், அதை பற்றி சொல்லியிருந்தேன். வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை அழுத்திடுங்க. தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் அடுத்ததாக 79, 80 அப்படின்னு எல்லா வருஷங்கள டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி.